இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இத்தாலி புறப்பட்டார் பிரதமர் மோடி. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அழைப்பை ஏற்று G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பயணம். குவைத்தின் தெற்கு பகுதியில் 6 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து, இந்தியர்கள் 41 பேர் உட்பட சுமார் 50 பேர் உயிரிழந்ததாக தகவல். குவைத் தீ விபத்தில் தமிழர்கள் 7 பேர் பலியானதாக தகவல். உயிரிழந்தவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். குவைத் விபத்தில் உறவினர்களை இழந்த குடும்பத்தினர் கதறல். பணம் ஈட்டச் சென்ற இடத்தில் உயிரை இழந்தவர்களின் உடல்களை விரைவாக கொண்டு வந்து சேர்க்க கோரிக்கை. குவைத்தில் தீ விபத்து நேரிட்ட கட்டடத்தில் தமிழர்கள் 25 பேர் தங்கியிருந்ததாக தகவல். 10 பேர் வேலைக்கு சென்று விட்டதால் அசம்பாவிதத்தில் சிக்கவில்லை என குவைத் தமிழ்ச் சங்கம் தகவல். நேர பற்றாக்குறை காரணமாக நீட் தேர்வு எழுதி 1563 தேர்வர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து, உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தகவல். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேருக்கு June 23 மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி. மறுதேர்வை எழுத விரும்பாத மாணவர்கள் கருணை மதிப்பெண்ணை இழப்பார்கள் என தேசிய தேர்வு முகமை தகவல். நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகாருக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. தேர்வு விவகாரத்தை வைத்து காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்யாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்ற வேண்டும் என்றும் வலைப்பதிவு. கோவையில் June 15 வீண் விளம்பரத்துக்கு விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என அண்ணாமலை விமர்சனம். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 1/10 திமுக அரசு நிறைவேற்றினால் கோவையின் பல ஆண்டுகால ஏக்கம் தீரும் என்றும் கருத்து. தமிழகத்தில் ஓடும் 20,000 அரசு பேருந்துகளில் மாதத்திற்கு 1 முறை அல்லது 1 சில இடத்தில் நடக்கும் சிறு குறைபாடுகளை பூதாகரமாக்க வேண்டாம். காலாவதியான பேருந்துகள் எதையும் அரசு போக்குவரத்து கழகம் இயக்கவில்லை எனவும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். 20,000 பேருந்துகளில் ஏதோ ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சேதம் வருகின்ற போது அதை பூதாகரமாக காட்ட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. மதுரையில் உடைந்து போன கதவு மற்றும் படிக்கட்டுடன் இயக்கப்படும் அரசு பேருந்து, பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சேதமடைந்த பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டாம் என கோரிக்கை. July 10 விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருக்கோவிலூரில் இருந்து விக்கிரவாண்டி வட்ட அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்புடன் லாரிகளில் அனுப்பி வைப்பு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த ரெட்டியார் பாளையத்தில் மேலும் 5 பேருக்கு உடல்நலக் குறைவு. ஏற்கனவே இணை நோய் இருந்தவர்களின் உடல்நிலை விஷவாயு கசிந்ததற்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. ஆம்னி பேருந்துகளின் வெளிமாநில பதிவெண்களை தமிழக பதிவெண்களாக மாற்றிக்கொள்ள வரும் திங்கட்கிழமை வரை அவகாசம். அமைச்சர் சிவசங்கரிடம் ஆம்னி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் கால நீட்டிப்பு வழங்கியது போக்குவரத்து துறை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்றார் சந்திரபாபு நாயுடு. தலைமைச் செயலகம் செல்லும் வழியில் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்த தெலுங்கு தேசம் தொண்டர்கள். ஜம்மு காஷ்மீரில் 3 நாட்களில் 4வது முறையாக பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தீவிரவாதிகளின் உத்தேச புகைப்படம் வெளியீடு. தோடா மற்றும் ரியாசி மாவட்டங்களில் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்து தேடுதல் வேட்டை.
கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறி தொடரப்பட்ட போக்சோ வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் நடவடிக்கை. இலங்கை அம்பாறை மாவட்டத்தில் நீர்நிலைகளில் இருந்து அதிக எண்ணிக்கையில் வெளியேறி வரும் முதலைகளால் மக்கள் அச்சம். வீடுகளுக்குள் நுழையும் அபாயம் உள்ளதால் ஊருக்குள் முதலைகள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.